Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. நேற்று என்னோடய ஃபேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கிளாஸ் எடுக்க சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக எடுக்கிறேன். நான் அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். நான் மெயினாக எல்லாமே வந்து சென்னையில் தான் நான் வாங்கினேன். மற்ற ஊரில் வந்து அட்ரஸ் எனக்கு தெரியாது. மற்ற ஊரில் இருக்கவங்களுக்கு நான் ஆன்லைனோட லிங்க் தரேன், நீங்கள் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னால் 1 வீக் முன்னாலேயே உங்களுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ்னு நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் வாங்கி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம நான்ஸ்டிக் குக்வேரை பற்றி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து மண் பாத்திரத்தில் சமைச்சாங்க, அப்புறம் அலுமினியத்துக்கு வந்தாங்க, அப்புறம் எவர் சில்வர் வந்தாங்க, இப்போ எல்லாம் வந்து நான்ஸ்டிக்கு மாறிட்டாங்க. அதுலேயே வந்து செராமிக் கோட்டிங்குன்றாங்க, இப்போ நான்ஸ்டிக்கும் இருக்குது, அதில் டைகாஸ்ட்டுன்றாங்க, நிறைய இருக்குது அதில். அதை வந்து ஹெல்த்தி கிடையாது தான், ஆனால் எப்படி யூஸ் பண்ணால் சேஃப்டிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த வெசல்ஸ் எல்லாமே என்னோட வந்து டே டு டே லைஃப்பில் நான் கிச்சனில் யூஸ் பண்ணுற என்னோட குக்வேர். இதில் நான்ஸ்டிக்கும் இருக்குது, ஆர்டினரியும் இருக்குது. நான்ஸ்டிக் வந்து இப்போ எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நான்ஸ்டிக்குன்னு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃப்யூவல் கன்சப்ஷனும் கம்மியாகும், ஆயில் கன்சப்ஷனும் கம்மியாகும். நம்ம இதை வந்து பர்பஸ் புரியாமல் எப்பயும் போலயே நிறைய பேர் வந்து ஆயில் ஊற்றி செய்கிறதுனால அது சீக்கிரம் உள்ளெல்லாம் ரொம்ப ஸ்டெயின் ஆகிடும், உடனே பழசான மாதிரி ஆகிடும், இது லைஃப் வரலன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுடுறாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே மீடியம் ஃப்ளேம் வைக்கணும், இல்லை லோ ஃப்ளேமில் தான் வந்து நான்ஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. டீப் ஃப்ரைக்கு வந்து நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம ரொம்ப நேரம் வந்து செய்கிற எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் நான்ஸ்டிக்கில் நம்ம செய்யக்கூடாது. ரொம்ப ஹாட்டாக இருக்கக்குள்ளே உடனே எடுத்து நீங்கள் சிங்கில் போடக்கூடாது. சமைச்சு முடித்ததுமே அதில் இருக்கிற வந்து அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து நீங்கள் டக்குன்னு மாற்றிடணும். சூடு நல்லா ஆறின பின்னால் தான் நீங்கள் வந்து சிங்கிலேயே அதை போடணும். ரொம்ப நேரம் தண்ணியில் ஊறிட்டு இருக்கக்கூடாது. உடனே நம்ம கையோட சூடாறினதும் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். சர்வன்ட் மெய்டுக்கு இருக்க வீட்டிலெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட போடுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. இது வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணுற அந்த நார் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். மெட்டல் ஸ்க்ரப்பரில் வந்து நீங்கள் வந்து தேய்க்கக்கூடாது. அவங்க வந்து மெட்டல் ஸ்பூன் யூஸ் பண்ணலான் தான் சொல்லுவாங்க, ஆனால் நம்மளுக்கு வந்து அட்வைசபிள் வந்து இந்த மாதிரி உட்டன் வந்து ஸ்பேட்டுலாலாம் அதில் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப வந்து இந்த கோட்டிங் வந்து லைஃப் இருக்கும், கீரல் உள்ளாமல் நல்லாயிருக்கும். இது வந்து தாளிக்கிற கரண்டி, இது ப்ரெஸ்டீஜ் தான். இது வீட்டில் ஏற்கனவே ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது போகிற ஸ்டேஜில் இருக்குது, அதனால் நெக்ஸ்ட் வந்து இது இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. இது வந்து நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, இது எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். ஏதாவது கொஞ்சம் வதக்கவோ கொஞ்சமாக ஏதாவது சட்னிக்கு வதக்கவோ செய்யவோ இதை யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த மாதிரி இங்கே ஸ்டெயின்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அதே போல் இந்த பேக்கில் இருக்கிற இந்த ஸ்டெயின்ஸும் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்விச்சஸ் அப்புறம் கட்லெட்டுக்கு எல்லாமே செய்கிறது. இது பேஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது வந்து கிரில் பேன், இது வந்து டைகாஸ்டின்னு சொல்கிறாங்க. இதுவும் ப்ரெஸ்டீஜ் தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரெட் டோஸ்ட்டுக்கு எல்லாமே. இது வந்து மினி ஊத்தாப்பம் பேன், இது ஒரு நாள் உங்களுக்கு ரெசிபி போடுறேன் நான். என் பேத்தி வரும்போது இதை நான் செஞ்சு தருவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஃப்ளஃபியாக வரும். ஒவ்வொரு குட்டி குட்டி தோசையில் நம்ம எல்லாமே வெஜிடபிள்ஸ் எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஆனியன் ஊத்தாப்பம், வெஜிடபிள் ஊத்தாப்பம், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு குழியிலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இது தோசை நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் காக்கு, அந்த ரெசிபியும் உங்களுக்கு ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஆர்டினரி தோசை தவா. இது சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிப்பேன். அதிகமாக வந்து நான் நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறதில்லை, ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இது வந்து மசால் தோசை, ரவை தோசை, இந்த மாதிரி பெரிய பெரிய பேப்பர் ரோஸ்ட் இதெல்லாம் செய்யும்போது இந்த தோசைக்கல் எடுத்துப்பேன் நான். அது சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வேலை முடியும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் வரும்,
ஆயிலும் நம்மளுக்கு கம்மியாக தான் பிடிக்கும். இது வந்து பணியாரக்கல், இது இதுக்கு லிட்டு தனியாக இருக்குது, கிளாஸ் லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஆப்பச்சட்டி, எல்லாமே நான் ப்ரெஸ்டீஜ் தான் நான் வாங்கிறது. இது நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எல்லாம் காரக்குழம்புக்கு மற்ற குழம்புக்கெல்லாம் இதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து ஹண்டிலேயே வந்து பெரிய சைஸ் இது. வீட்டில் சொந்தக்காரங்க யாராவது வரும்போது கொஞ்சம் நிறைய வெரைட்டி ரைஸ் பிரியாணி எல்லாம் செய்யும்போது இதில் தான் செய்வேன், புளி மாவு இதெல்லாம் இதில் தான் கிளறுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இதையே வந்து எவர்சில் வருது, இது ப்ரெஸ்டீஜில் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது கிச்சனில் இந்த மாதிரி ஐட்டம் தான். ஏதாவது ரொம்ப ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணணும், ஒட்டாமல் வரணும் அப்படின்னா இந்த பேன்சல்லாம் நான் எடுத்துப்பேன். டே டு டே லைஃப்க்கு இந்த மூணுமே எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெரைட்டி ரைஸுக்கான பேன் தான். அதே போல் எவர் சில்வரில் கீழே பெருசாக ஒரு சாஸ் பேன் இருக்கு. அது எல்லாமே அப்போது ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் ஆச்சு வாங்கி, செட்டாக அப்போ வாங்கினது. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ நான்ஸ்டிக் வந்து உங்களுக்கு சேஃபாக தான் இருக்கும். எப்பயுமே நீங்கள் வந்து நான்ஸ்டிக் சூஸ் பண்ணும்போது நல்ல பிராண்ட் இருக்கிறதா சூஸ் பண்ணுங்கள். 3 கோட்டிங் இருக்கிறதா சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் உளுந்துட்டு அந்த கோட்டிங் போன பின்னால் தயவு செஞ்சு இந்த குக்வேர் நீங்கள் யூஸே பண்ணக்கூடாது, அது கேன்சர் வரைக்கும் கூட வரும், அதனால் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் அந்த குக்வேர் எடுத்து போட்டுட்டு புதுசாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ புதுசாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் வாங்கிட்டு வரீங்கன்னா உடனே வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. அதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் ஊற்றி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுடுங்க. உடனே அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வைங்க, லைட்டாக தான் சூடு ஏறணும். சூடு ஏறினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா வந்து கூல் ஆகிடணும். அதுக்கப்புறம் லிக்விட் சோப் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கோட்டிங் வந்து லைஃப் நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.